Hello gamers. In the video, Tamil gaming news and updates. In the video, gaming world nadakkudiya ella news ayum nama paakalam. Gaming world nadakkudiya vishayangala neenga Tamil la therinjikkanum appdi nenachingana indha video va mulusa paarenga. So, na Shriram, neenga paathirukkuradhu Prashri gamers. Neenga innum nama channel ku subscribe pannala, subscribe pannikonga. Kudave indha bell button-a click pannikonga to get instant notification. Let's get into the video. வீடியோவோட ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது பாஸ்ட் ஒன் வீக்காக ரொம்பவே ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேமான வாஷ்டாக்ஸ் லிஜியான் சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸ் தான். வாஷ்டாக்ஸ் லிஜியான் விளையாண்ட எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு ஹேக்கிங் ரிலேட்டடான கேம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேமோட சோர்ஸ் கோடையே ரேன்சம்வேர் கேங்கை சேர்ந்த சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க அதை ஹேக் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த கேமோட சோர்ஸ் கோடை ஹேக் பண்ணி அதோட ஃபைல் சைஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 560 GB வால்யூம் உள்ள ஒரு ஃபைல் சைஸை வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட்டில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் அந்த அப்லோட் பண்ண கண்டென்ட்டை யார் யார் டவுன்லோட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாரும் அந்த கேமோட ப்ரைஸான 4000 ருபீஸை பே பண்ணாமையே அந்த கேமை விளையாட முடியும். நீங்கள் உடனே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை தேட போயிடாதீங்க. அந்த ஃபைலை ஆல்ரெடி வாஷ்டாக்ஸ் லிஜியானோட கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நெட்லேருந்து டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சதோடு நிறுத்திக்கிட்டு அடுத்த நியூஸ்க்கு போயிடலாம். பிளே ஸ்டேஷன் 5 வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 19 இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. ஸோ இந்த மந்த் ஸ்டார்டிங்லேருந்தே பிளே ஸ்டேஷன் தரப்புலேருந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. பிளே ஸ்டேஷனோட பாக்ஸ் அன்பாக்சிங், அப்புறம் பிளே ஸ்டேஷனோட அன்பாக்சிங், இந்த மாதிரி நிறைய நியூஸஸ் வந்துட்டு இருந்துச்சு. அந்த விதத்தில் இப்போ அந்த வரிசையில் சில அப்டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட்ஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பிளே ஸ்டேஷன் 5 இந்தியாவில் லான்ச் ஆகிற அந்த டேவான நவம்பர் 19 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோர்ஸ் எதுலேயுமே வந்து அவைலபிள் இருக்காது. ஒன்லி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் மட்டும்தான் புக் பண்ணி அந்த கன்சோலை வாங்குற மாதிரி இருக்கும். இது எதனால் அப்படின்னு நம்ம விசாரித்ததில் என்ன நியூஸ் வந்து தெரிஞ்சதுன்னா, ஆல்ரெடி இந்த கொரோனா பேண்டமிக் இஷ்யூவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல கூட்டம்லாம் சேரக்கூடாது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த லான்ச் டே அன்னைக்கு நம்ம பிளே ஸ்டேஷனை ஸ்டோரில் வச்சு விற்கிறதுனால நிறைய பேர் வந்து கூட்டமாக வந்து வாங்குவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்றதுனால பிளே ஸ்டேஷன் 5 வந்து ஸ்டோரில் நவம்பர் 19 அவைலபிள் இருக்காது. உங்களுக்கு நவம்பர் 19 பிளே ஸ்டேஷன் 5 வாங்கி விளையாடணும் அப்படின்னு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கணும். அமங்கஸ் கேம் விளையாடக்கூடிய கேமர்ஸ் எல்லாருக்கும் ரெண்டு முக்கியமான குட் நியூஸ் வந்து இந்த வீக்கில் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா, அமங்கஸ் கேமில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு புது அப்டேட் வந்து கொடுக்க போகிறாங்க. அதில் ஒன்று நியூ மேப்ஸ், அதாவது புதுசாக நிறைய மேப்ஸ் வந்து அதில் அப்டேட்டில் வரப்போகுது. ரெண்டாவது அக்கௌண்ட் சிஸ்டமை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. நீங்கள் அமங்கஸ் கேம் இனிமேல் விளையாடணும்னா ஆல்ரெடி நம்ம கேம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி விளாடுவோம். ஸோ அந்த மாதிரி இதுலேயும் நீங்கள் அக்கௌண்ட் வச்சுருந்தா மட்டும்தான் இந்த கேமை விளையாட முடியும். இதனால் நிறைய ஹேக்கர்ஸ் வந்து இந்த கேமில் விளையாடுறத நம்மளால் தடுக்க முடியும். எப்படி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு ஹேக்கர் ஒரு பர்டிகுலர் சீக்வன்ஸை வந்து ஹேக் பண்ணி விளையாடுறாரு அப்படின்னா நம்ம அந்த அக்கௌண்ட்டை ரிப்போர்ட் பண்ணுறதுனால அந்த ஹேக்கரை ஐடென்டிஃபை பண்ணி பிளாக் பண்ணிவிடுவாங்க. ஸ்பைடர்மேன் மைல்ஸ் மார்வல்ஸ் கேம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் ப்ரீ ஆர்டர் பண்ணிவிட்டு விளையாடுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த கேமை ப்ரீ ஆர்டர் பண்ண எல்லாருக்கும் வந்து ஒரு குட் நியூஸ் வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ப்ரீ ஆர்டர் பண்ண எல்லாருக்கும் போனஸ் கண்டென்ட்டாக ஸ்பைடர்மேன் இன்டூ த ஸ்பைடர் வெப்ஸ் இந்த சூட்டை வந்து பார்த்திங்கன்னா போனஸாக கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஸ்பைடர்மேன் கேம் வந்து பார்த்திங்கன்னா PS5-ல 4K குவாலிட்டியில்
சிக்ஸ்டி ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் குவாலிட்டியில் ரன் ஆகும் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு 1 இயர் பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் போக்கிமான் கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் வந்து ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சம் ரீசன்ஸால் அந்த கேமை வந்து இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்க. அந்த கேம் விளையாடுறதுனால நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது, நிறைய பேர் இறந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீசன்ட்லாம் சொன்னாங்க. ஆனால் இந்தியாவில் பேன் பண்ணியிருந்தாலும் அந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரீஸில் விளையாண்டுட்டு தான் இருந்தாங்க. ஸோ அந்த கேம் டெவலப்மெண்ட் கம்பெனி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ப்ரெஸ் ரிலீஸில் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, 2020 போக்கிமான் கோ கேம் வந்து பார்த்தீங்கன்னா $1 பில்லியன் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் கவர்மெண்ட்டால் பேன் பண்ணப்பட்ட ஒரு கேம் வந்து பார்த்தீங்கன்னா 2020 $1 பில்லியன் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. பிளேஸ்டேஷன் ஃபைவோட இன்னொரு இம்பார்ட்டண்ட் அப்டேட்டை வந்து நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். அது என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா, பிளேஸ்டேஷன் ஃபைவ் லான்ச் ஈவெண்ட் வந்து நவம்பர் 11 நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 11:11 வந்து நடக்க போகுது. ஸோ அந்த ஈவெண்ட்டோட லைவ் வந்து நம்ம சேனலில் இருக்கும். ஸோ அந்த ஈவெண்ட்டில் வந்து நிறைய கேம்ஸோட புது ட்ரைலர்ஸ், அதுக்கப்புறம் நிறைய கேம்ஸோட அப்டேட்ஸ் வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதனால் அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த லைவை மறக்காமல் பாருங்கள். பிளே ஸ்டேஷன் ஃபைவ் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாக்ஸ் சீரீஸ் எஸ் அண்ட் எக்ஸ்பாக்ஸ் சீரீஸ் எஸ் வந்து நவம்பர் 10 வந்து இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. ஸோ அதனால் எக்ஸ்பாக்ஸ் தரப்புலேருந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து இந்த மந்த் நமக்கு வந்து வந்துட்டு இருந்துச்சு. அதில் முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பாக்ஸ் சீரீஸ் எஸ் வந்து 500 GB எஸ்எஸ்டியோட வரும். ஸோ அந்த கன்சோலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் ஸ்பேஸ் எல்லாம் போக பேலன்ஸ் 364 GB வந்து உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பாக்ஸ் சீரீஸ் எஸ் அண்ட் எக்ஸ்பாக்ஸ் சீரீஸ் எக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்ட்ரீம் பண்ணி நம்ம பார்க்கக்கூடிய சில ஆப்ஸ் வந்து இன்பில்டாக இப்போ வரக்கூடிய கன்சோல்ஸ்லாம் இருக்குது. அந்த விதத்தில் உங்களுக்கு எக்ஸ்பாக்ஸ் சீரீஸ் எஸ்லையும் எக்ஸ்லையும் வந்து நெட்ஃப்ளிக்ஸ், ஆப்பிள் டிவி அண்ட் ஹூலா இந்த ஸ்ட்ரீமிங் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்க போகுது. பப்ஜி சர்வரை இந்தியாவில் பேன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நியூஸ் போன வாரம் வந்து சொல்லியிருந்தோம். ஆனால் நாங்கள் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சர்வர் வந்து பிளாக் பண்ணப்படலை, எல்லாருமே விளையாண்டுட்டு தான் இருந்தாங்க. பட் ஆனால் ரீசண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி சர்வரை இந்தியாவில் ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் பப்ஜி கேம் இந்தியன் வெர்ஷனை கண்டிப்பாக வந்து உங்களால் இனிமேல் இந்தியாவில் விளையாட முடியாது. நிறைய யூடியூப் சேனல்ஸில் வந்து தீபாவளிக்கு பப்ஜியை மறுபடியும் கிக் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ரூமர்ஸாக தான் இருக்குது. பப்ஜியை இந்தியாவில் சர்வரை பேன் பண்ணதுக்கப்புறம் இனிமே அதை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் ரீஸ்டார்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது டவுட்டு தான். இந்த நவம்பரில் நிறைய புது கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்காக ரிலீஸ் ஆக போகுது. அதில் இந்த வாரம் வந்து ஸ்பெசிஃபிக்காக சில கேம்ஸ் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அது என்னென்ன கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோன்னா வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 13 பிளாக் ஓப்ஸ் கோல்டு வார் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதே மாதிரி நவம்பர் 12, அதாவது நவம்பர் 12 ஒரே நாளில் வந்து நமக்கு கிட்டத்தட்ட 4 கேம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அது என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா NBA 2K21, காட்ஃபால், டீமன்ஸ் சோல்ஸ், டெஸ்டினி 2, பியாண்ட் லைட்ஸ். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் எக்ஸ்பெக்டேஷனை க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு கேமான ஸ்பைடர்மேன் மைல்ஸ் மார்வல்ஸும் உங்களுக்கு நவம்பர் 12 தான் ரிலீஸ் ஆக போகுது. ஓகே கேமர்ஸ், இந்த வாரத்தோட கேமிங் நியூஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய கேமிங் ரிலேட்டட் நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ப்ரீஷ்ரீ கேமர்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.